அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா நினைத்தவுடன் அந்த கோவிலுக்கு சென்று இறைவனை பார்த்து விட்டு வர முடியும். ஆனா சபரிமலை ஐயப்பனை அப்படி எளிதில் சென்று தரிசிக்க முடியாது. மாலை அணிந்து, கருப்பு உடை அணிந்து, கடும் விரதம் இருந்து, விரத காலங்களில் குளிர்ந்த நீரில் நீராடி, தினமும் ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிட்டு, தரையில் உறங்கி, ஒரு மண்டலம் ஐயப்பனின் நாமத்தை மட்டுமே ஜபித்து, கல்லும் முள்ளும் நிறைந்த காடுகளையும் மலைகளையும் கடந்துதான் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க முடியும். ஏன் இந்த இறைவனை சென்று தரிசிக்க மட்டும் இப்படி கடும் விரதங்கள் இருக்கிறார்கள்? ஏன் கருப்பு உடை அணிகிறார்கள்? அதன் ரகசியம்தான் என்ன? சபரிமலையில் நடை சாற்றிய பிறகு என்ன அதிசயங்கள் நடக்கிறது என்பதையும் இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி பக்தி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனிதர்களின் கர்மவினை காரணமாகவே ஒரு மனிதனை சனி பகவான் ஆட்கொள்கிறார். அதன்படி ஒரு மனிதனுக்கு சனி பிடிக்கும் பொழுது பல துயரங்களை வாழ்வில் அனுபவிக்கிறான். ஆனால் சபரிவாசன் ஐயப்பன் சனி பகவானிடம் தன் பக்தர்களை துன்பப்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு சனி பகவான், ஐயனே, எனக்கு இந்த மனிதன் அந்த மனிதன், ஏழை பணக்காரன் அல்லது இவன் இந்த கடவுளின் பக்தன் என்றோ வேறுபாடுகள் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட தர்மப்படி ஒரு மனிதனுக்கு சனி திசை நடக்கும் பொழுது 7.5 ஆண்டுகள் அந்த மனிதனை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒவ்வொருவரின் கர்ம வினைப்படி அது நடந்தே தீரும் என்றார் சனி பகவான். அதற்கு ஐயப்பன், கடுமையான தண்டனையில் இருந்து தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக சனி பகவானிடம், எப்படியும் நீங்கள் என் பக்தர்களுக்கு பல துயரங்களை கொடுக்க போறீங்க, அதை ஒரு மண்டல காலத்தில் நானே என் பக்தர்களுக்கு கொடுக்கிறேன், அந்த பொறுப்பை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஐயப்பன். 7.5 ஆண்டுகால துன்பங்களை ஒரு மண்டலத்தில் என் பக்தர்கள் அனுபவிப்பதால் நீங்கள் உங்கள் கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்க வேண்டும் என்று ஐயப்பன் சனி பகவானிடம் கேட்டுக்கொண்டார். அதனால் சனி பகவான் என்ன துன்பங்களை கொடுப்பாரோ அதையே ஐயப்ப பக்தர்கள் தங்கள் விரத காலங்களில் அனுபவிக்கிறார்கள். மாலை போட்டுக் கொண்டவுடன் கருப்பு ஆடை அணிந்து, ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிட்டு, கட்டில் மெத்தை இல்லாமல் தரையில் உறங்கி, குளிர்ந்த நீரில் நீராடி, பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு சபரிமலையை செல்லும் பொழுது கல்லும் முள்ளும் கால்பட மிதித்து, வலிகள் அனைத்தையும் பொறுத்து, ஐயப்பனை மட்டுமே மனதில் நினைத்து விரதத்தை கடைபிடிக்கிறார்கள் ஐயப்ப பக்தர்கள். ஐயப்பனிடம் சனி பகவான் கேட்டுக்கொண்டதன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் விரத காலத்தில் கருப்பு ஆடை அணிகிறார்கள் என்று கூறப்படுகிறது. சனி கிரகத்தின் தொல்லையிலிருந்து விடுபடவும் இந்த கருப்பு ஆடை உடுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த கருப்பு ஆடைக்கு அறிவியல் ரீதியாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. ஐயப்ப பக்தர்கள் குளிர்காலங்களில் விரதம் இருப்பதால் அந்த காலத்தில் குளிர் தாங்க கருப்பு உடை உடலில் வெப்பத்தை தக்க வைக்க உதவுகிறது. அதன் காரணமாகவும் ஐயப்ப பக்தர்கள் விரத காலங்களில் கருப்பு ஆடை அணிகிறார்கள். இப்போது சபரிமலையில் நடை சாற்றிய பிறகு என்ன அதிசயங்கள் நிகழ்கிறது என்று பார்ப்போம். சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே செல்கின்றனர். மற்ற நாட்களில் சபரிமலை நடை சாற்றி வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அதிசயங்கள் நிகழ்வதாக கூறப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே பக்தர்களை காண்கிறார் என்றும், மற்ற காலங்களில் யோக தியானத்தில் ஆழ்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நடை சாற்றிய பிறகு இறைவன் பூஜை இல்லாமல் எப்படி என்று பார்க்கும் பொழுது, அந்த காலங்களில் சித்தர்களும் தேவர்களும் ஐயப்பனுக்கு பூஜை செய்வதாக கூறப்படுகிறது. கலியுக தெய்வமான ஐயப்பனை நாமும் வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்றிடுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சபரிமலை ஐயப்பனை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன். இன்னும் இது போன்ற இறைவனை பற்றிய பதிவுகளை உங்களிடம் பகிர பக்தி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.